நம்மளோட பேரண்ட்ஸ் ஜென்ரேஷனோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, எஸ்பெஷலி எங்கள் அம்மாவோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, ஒன்று பிஹெச்டி டிகிரி வாங்கணும், இல்லாட்டி டாக்டர் படிச்சிருக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணால் மட்டும்தான் நமக்கு ரெஸ்பெக்டும் மணியும் ஏர்ன் பண்ண முடியும்னு நினச்சிட்ருக்காங்க. போ மம்மி, ஆனால் அவங்கள ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க வளர்ந்தப்போ இன்டர்நெட் கிடையாது. இப்போ இன்டர்நெட் இருக்குது, தேங்க்ஃபுல்லி டெக்னாலஜியோட அட்வான்ஸ்மெண்ட்னால நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு அவ்வளோ வழி இருக்குது. ஸோ ட்ரெடிஷ்னலான ஜாப்ல இருந்து மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நம்மளால் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் இந்த இன்டர்நெட்லாம் இருக்கிறதுனால. அதுக்கு நமக்கு தேவையானது எல்லாமே கொஞ்சம் ஸ்கில் மட்டும்தான், சம்டைம்ஸ் அது கூட தேவை கிடையாது. எனக்கு இந்த ஆன்லைன் ஏர்ன் பண்ணுறதுல ஒரு சின்ன கியூரியாசிட்டி எப்பயுமே இருந்துகிட்டே இருந்திருக்கு. எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க, யார் பணம் தருவா, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கணும், ஆனால் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு ஒரு க்ளூவுமே இல்லாமல் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் அந்த ஐடியா மட்டும் எனக்கு எப்பயுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னாகவும் இருந்துகிட்டே இருந்துச்சு. எப்படியாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ரொம்ப நாளாக எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. ஃபைனலி பண்ணியாச்சு. ப்ளஸ் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் எந்த ஒரு ஜாபுமே கேரண்டி கிடையாது. ஒருவேளை கேரண்டியாக இருந்தாலுமே நமக்கு அந்த ஜாப் பிடிக்காமல் போச்சுன்னா, கொஞ்சம் வருஷம் கழித்து நம்ம வேறு ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, இந்த மாதிரிலாம் நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்கு இல்லையா. நம்ம கன்ஃபார்மாக அந்த ஜாபில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கேயே ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அதெல்லாம் வந்து இந்த டைமில் அதெல்லாம் அவசியமே இல்லை. ப்ளஸ் நமக்கு மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருந்துச்சுன்னா நம்ம கண்ட்ரோல் எல்லாமே இருக்கும், இல்லாட்டி மணிக்காக ஒர்க் பண்ணுன்ற மாதிரி ஒரு கம்பல்ஷனில் நம்ம தள்ளப்பட்டுருவோமா, யா அந்த மாதிரி. ஸோ எனக்கும் அதே மைண்ட் செட் தான், ஒரே ஒரு ஜாபை மட்டும் நம்பிட்டு அதுலேருந்து வர சேலரியை வச்சு தான் நம்ம எல்லாமே பிளான் பண்ணணும், அது இல்லைன்னா அவ்வளோதான்ற சுச்சுவேஷன் என்னால் நினச்சி பார்க்க முடியல. அதனால எனக்கு மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதுக்காக நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணேன், மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கமும் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படி ஒரு நாலு இன்கம் சோர்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இல்லை, கம்ப்ளீட்டாகவே எனக்கு நாலு சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான் இருக்குது, அதுதான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஏன் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னா, ஒன்று இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நிறைய வியூஸ் போகும், செகண்ட் எனக்கு ஜென்ரலாகவே மணியை பற்றி பேசுகிறது ரொம்ப பிடிக்கும், தேர்ட் என்னென்னு நான் வீடியோட கடைசியில் நான் சொல்கிறேன். இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ரொம்ப முக்கியமான ஒரு இன்கம் சோர்ஸ்னால், என்னோடய டே ஜாப்லேருந்து நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன், 4 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதிலேருந்து தான் எனக்கு அதிகமான இன்கம் வந்து மந்த்லி வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு இன்கம் சோர்ஸ். என்னோடய ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குமான்னு கேட்டால் இல்லை, அதுக்காக எனக்கு பிடிக்காதனாலும் என்னால் சொல்ல முடியல. பட் எனக்கு எவ்வளோ தேவையோ அதை விட அதிகமாகவே என் ஜாப்லேருந்து எனக்கு மணி வர்றதுனால அதுலேருந்து என்னால் வெளியே வர முடியல. மேபி மற்ற இன்கம் சோர்ஸ்லாம் ஒரு நாள் இதை ஓவர்டேக் பண்ணிச்சுன்னா டெஃபினட்டாக நான் குவிட் பண்ணுறதுக்கு தயங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் எனக்கு ஏன் அவ்வளோ முக்கியம்னா, இதில் தான் எனக்கு எல்லாமே கவர் ஆகுது. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லேருந்து என்னோடய பில் பே பண்ணுறதுலேருந்து நான் ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சேன்னா, எனக்கு மணி ஸ்டாப் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த என்னோடய ஜாப்லேருந்து வர்ற சோர்ஸ் தான், இன்கம் சோர்ஸ் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால அது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னால் நினச்சதெல்லாம் பண்ண முடியாது, ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு நினச்சேனாலும் அது மணி ஸ்டாப் பண்ணிட்டே இருக்கும். பட் இப்போ ஓரளவுக்கு அப்படி கிடையாது. இப்போ நான் கேமரா வாங்கணும்னா உடனே வாங்கிட்டேன், எனக்கு ஏதாச்சும் வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு காசு வேணும்னா நான் என்னோடய சேலரியிலேருந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன், இல்லை வேறு ஏதாச்சும் எனக்கு பண்ணணும் ஆனால் அதுக்கு காசு தேவைப்படுதுன்னா அதுக்கு என்னோட இந்த பிரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஐ ஆம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் தட். செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னோடய ஃபேவரட் சோர்ஸ் ஆஃப் இன்கம். என்னதான் என்னோடய டே ஜாப்பில் நிறைய பணம் வந்தாலும் அதை கம்பேர் பண்ணால் இதில் ரொம்பவே கம்மி தான், ரொம்ப 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 கம்மி. இருந்தாலும் இதுதான் என்னோடய ஃபேவரட் சோர்ஸ் ஆஃப் இன்கம். யூடியூப் ஆட்சன்ஸ்லேருந்து, யூடியூப்லேருந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்தப்போ நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன், இந்த ஐ பட்டன் செக் பண்ணி பாருங்கள், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன்னு. மணினாலலாம் கிடையாது, நம்ம எது பண்ணாலும் ஏதாச்சும் ஒரு மோட்டிவ் இருக்கும் இல்லையா. இப்போது நான் ஒர்க் பண்ணேன்னா அந்த மாதம் சம்பளம் வரத்துக்காக மட்டும்தான் ஒர்க் பண்ணுறேன். பட் யூடியூப் அப்படி கிடையவே கிடையாது. ஐ திங்க் இன்றைக்கி எனக்கு வரணும்னு நினைக்கிறேன், இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. அதை பற்றி நான் யோசிக்க கூட மாட்டேன், ஏன்னா எனக்கு அவ்வளோ ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும், மீனிங்ஃபுல்லாக இருக்கும் யூடியூப் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுனால. ஏன்னா நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நிறைய பேர் உங்கள் வீடியோ பார்த்தேன் எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்கிறப்போ ஆசம். ஸோ அப்படி மீனிங்ஃபுல்லாக இருக்க ஒரு ஜாப்லேருந்து ஒரு மணி வந்துச்சுன்னா அது நிஜமாகவே சந்தோஷமாக தான் இருக்கும். அது எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இப்போதைக்கு கம்மின்னு சொல்ல முடியாது, இவ்வளோ நாளாக கம்மியாக இருந்துச்சு. இப்போ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வியூஸ்லாம் வர்றதுனால ஓரளவுக்கு டீசெண்டான அமௌண்ட்டே ஜென்ரேட் ஆகுது. ஸோ அது வந்து ஒரு செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம். பட் அஃப்கோர்ஸ் டே ஜாப் மாதிரி யூடியூப்பில் உடனேலாம் பணம் வந்துடாது. இப்போ நம்ம ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி போகிறோன்னா ஃபர்ஸ்ட் மந்த்து சேலரி பக்காவாக கிரெடிட் ஆகிடும், நம்ம வேலை பார்க்குறோமோ இல்லையோ, ப்ராஜெக்டில் இருக்கமோ இல்லையோ. பட் யூடியூப்பில் அப்படி கிடையாது, ஒரு ஒரு சப்ஸ்கிரைபரும் வர்றதே பெரிய கஷ்டம். இதில் காசெல்லாம் எதிர்பார்த்தோன்னா ரொம்பவே கஷ்டம் தான். எனக்கு 1.5 இயர்ஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் தான் மணி ஜென்ரேட் ஆச்சு. பட் ஸ்டில் அது வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் நான் சொல்ல வரேன். அடுத்து தேர்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு பார்த்தா அஃப்லியேட் மார்க்கெட்டிங் மூலமா வர இன்கம். இப்போ அமேசான் அஃப்லியேட் ப்ரோக்ராமில் நான் ஒரு மெம்பராக இருக்கேன்,
அமேசான்லேருந்து நான் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ரெஃபர் பண்ணேன்னா இல்லை யாருக்கு ரெஃபர் பண்ணாலும் அவங்க அந்த ப்ராடக்ட் வந்து நான் கொடுக்குற லிங்க்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா எனக்கு ஒரு கமிஷன் மாதிரி வரும். அது அஃப்லியேட் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. நான் ரொம்ப சீரியஸாக அந்த அஃப்லியேட் மார்க்கெட்டிங்கை கன்சிடர் பண்ணவே இல்லை. இது வந்து ஒரு ஜாப்ல ஒரு பார்ட் மாதிரி. நான் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் பற்றி பேசுகிறேன்னா அந்த ப்ராடக்ட்டை நிறைய பேர் கேட்பாங்க, அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறப்போ நான் என்னோட அஃப்லியேட் லிங்க்கை நான் கொடுப்பேன். ஏன்னா எப்படினாலும் உங்களுக்கு யூஸ் ஆக தான் போகுது. அந்த மாதிரி இருக்க ப்ராடக்ட் மட்டும்தான் நான் ரெஃபரும் பண்ணுவேன், ப்ளஸ் நீங்கள் கேட்குற ப்ராடக்ட் மட்டும் தான் ரெஃபர் பண்ணுவேன். அதனால அது பார்ட் ஆஃப் த ஜாப் மாதிரி ஆயிடும். அப்படி ரெஃபர் பண்ணுறப்போ ஒரு சின்ன கமிஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப நாளாக நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் யூடியூப் காமெண்ட்டில் இந்த வாட்ச் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த வாட்ச் நான் என்னைக்காச்சும் வேறு ஏதாச்சும் வீடியோ போஸ்ட் பண்ணேன்னா இந்த லிங்க் கொடுக்கலாம் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ அஃப்லியேட் மார்க்கெட்டிங் பற்றி பேசுறதுனால சொல்கிறேன். இந்த வாட்சோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நீங்கள் கேட்டதுனால நான் லிங்க் தரேன் இல்லையா. இப்போது இந்த இந்த நான் கொடுக்குற லிங்க்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு சின்ன கமிஷன் வந்து ஜென்ரேட் ஆகும் என்னோடய அமேசான் அக்கௌண்ட்லேருந்து. ஸோ அது வந்து ஒரு டைப் ஆஃப் இன்கம்ஸ்னு சொல்லலாம். என்னன்னா நான் ஆக்டிவாக ஐயோ இந்த ப்ராடக்ட்லாம் நம்ம கொடுக்கணும், உங்களுக்குலாம் தேவையில்லாமல் இதெல்லாம் உங்களுக்கு புஷ் பண்ணி அதுலேருந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறதில்ல. இந்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணுறப்ப நெசசிட்டி இருந்துச்சுன்னா நான் ரெஃபர் பண்ணுவேன், அதில் நிறைய பேர் வாங்குவாங்க, அது மூலமா ஒரு சின்ன கமிஷன் வரும், அவ்வளோதான். பட் ஒரு இன்டர்நெட் பர்சனாலிட்டியை இல்லாமல் ஒரு நார்மல் பர்சன்னால் இந்த அஃப்லியேட் மார்க்கெட்டிங்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டால் ரொம்பவே கஷ்டம் தான். ஏன்னா இப்போ என்னோட வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க, என்னோடதுன்னு இல்லை எந்த ஒரு யூடியூபர்னாலும் நிறைய பேர் பார்ப்பாங்க. அவங்க சொல்லி பர்ச்சேஸ் பண்ணோம்னா குறைஞ்சது நிறைய பேர் பார்க்கறதுனால நிறைய பேரும் பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க அட் அ டைமில். பட் நான் தனியாக போயிட்டு என்னோட ஃப்ரெண்டுக்கிட்டயோ இல்லை ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்கிட்டயோ ஒரு ஆள்கிட்ட ரெண்டு ஆள்கிட்ட மட்டும் தான் சொல்ல முடியும். பட் இதில் அப்படி இல்லை இல்லையா. 50,000 பேர் பார்த்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1,000 பேராவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ அதுலேருந்து வர ரெவன்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நார்மலாக ஒரு பர்சன் பண்ணாங்கன்னா அது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் எல்லாருக்குமே இது ஒர்க் ஆகாது. யூடியூபர் மாதிரியோ இல்லை இந்த மாதிரி பப்ளிக் ஃபிகராக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இது ஒர்க் ஆகும். நல்லது சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு பார்த்தா வீடியோ ஸ்பான்சர் மூலமா இந்த ஸ்பான்சர்ஷிப்லாம் வீடியோவில் மென்ஷன் பண்ணுறாங்களே நிறைய யூடியூபர்ஸ். நானும் கூட மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு தடவை லாஸ்ட் மந்தில் எடுத்திருக்கேன். பட் நான் அதிகமாக எடுக்கிறது இல்லை, ஏன்னா என்னோட இப்போதைக்கு இருக்க மெயின் ஃபோக்கஸ் வந்து ஆடியன்ஸ் பில்ட் பண்ணுறது தான். ப்ளஸ் மணி வந்து எனக்கு டே ஜாப்லேருந்தே கொஞ்சம் நிறைய வர்றதுனால அவ்வளோ ஸ்பான்சர் எடுக்கிறது இல்லை. ப்ளஸ் ஸ்பான்சர் எடுத்தாலும் எனக்கு ரொம்ப மீனிங்ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சும்மா ஏதோ ஸ்பான்சர் எடுக்கணும் நம்ம காசு வருது அந்த மாதிரி யோசிக்காமல் ஜெனுவினாக ஓகே. இப்போ ஸ்பான்சர் நம்ம ஸ்பான்சர்ஷிப் எடுக்கிறோன்னா அந்த ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறோமா, அதுதான் ஃபர்ஸ்ட் செக் லைன். நம்ம யூஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு நமக்கு பிடிச்சிருந்தா தான் ரெஃபர் பண்ணோம். இப்போ ஸ்பான்சர் இல்லைனாலும் நான் இனிமேல் ரெஃபர் பண்ண தான் போகிறேன். அப்படி இருக்க ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் நான் ஸ்பான்சர் எடுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் அந்த ஹைலாண்டர் பிராண்டு, ரோட்ஸ்டர் பிராண்டு இதெல்லாம் நான் சொல்கிறேன் இல்லையா. இது வந்து ஸ்பான்சர் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக நான் எடுக்க தான் போகிறேன். பட் ஸ்பான்சர் இல்லைனாலும் நான் டெஃபினட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அதுக்கு நான் ஸ்பான்சர் டெஃபினட்டாக எடுப்பேன். இப்போதைக்கு எடுக்கிறதுல மேபி ஃபியூச்சரில் நான் எடுக்கலாம். இந்த சேனல் 20,000 ஹிட் பண்ணதுலேருந்தே எனக்கு நிறைய பிராண்ட்ஸ் வந்து கொலாபரேஷனுக்காக கேட்பாங்க, நிறைய ஸ்பான்சர்ஷிப்க்கும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. நான் மோஸ்ட்லி எடுக்க மாட்டேன். 50% வந்து அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு எனக்கு சம்மந்தமே இருக்காது. அதை நான் சம்மந்தமே நான் எப்படி நான் வந்து நம்ம வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறதுன்னு ரிஜெக்ட் பண்ணிடுவேன். இன்னும் பாதிது வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் அதையும் ரிஜெக்ட் பண்ணிடுவேன். ரொம்ப கம்மியான ஒரு 2-3 பிராண்ட்ஸ் மட்டும்தான் ஓகே நானும் யூஸ் பண்ணுவேன், எனக்கும் பிடிச்சிருக்கு, அதனால அந்த ஸ்பான்சர்ஷிப் எடுத்து சொல்லுவேன். அதுலேருந்து கொஞ்சம் மணி ஜென்ரேட் ஆகும், இல்லை ரொம்பவே ஜென்ரேட் ஆகும், கம்மியாக ரொம்ப தெரியல பட் ஜென்ரேட் ஆகும். ஸோ எனக்கு பேசிக்கலாக இந்த மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதனால அதை நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன். மேபி இன்னும் 2 சோர்ஸ் ஆஃப் இன்கம் இன்னும் 1 வருஷத்தில் ஜென்ரேட் பண்ண முடிஞ்சுன்னா நல்லாயிருக்கும், தட் பி இன்ட்ரெஸ்டிங். ப்ளஸ் இது எல்லாமே ஒரே நாளில் நடந்துருல, இதுக்காக நான் அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கேன். என்னோடய பர்சனல் லைஃப்பில் நிறைய டைம் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் சொன்னால் ஓவராக இருக்கும். பட் யா, இந்த வீடியோக்கு என்னவோ அதை போட்டு நம்ம பேசிக்கலாம். 4 சோர்ஸ் ஆஃப் இன்கம் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன் இல்லையா, நான் ஏன் இதை போஸ்ட் பண்ணுறேன்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கடைசியில் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னென்னா, இப்போ நான் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி ஆன்லைனில் மணி ஜென்ரேட் பண்ணணுன்ற பற்றி ஒரு க்ளூவுமே இல்லை. எனக்கு ஒரு சின்ன ஐடியாவோ இல்லை ஒரு நாலேஜோ கொடுத்ததுன்னு பார்த்தா, எங்கேயோ இருக்க ஏதோ ஒரு யூடியூபர், ஏதோ ஒரு ஃபாரின் யூடியூபர் யாரோ ஏதோ பண்ணுறதை பார்த்து, ஓ இந்த மாதிரிலாம் பாசிபிலிட்டி இருக்குது போல், நம்மளும் என்னைக்காச்சும் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சி அந்த மாதிரி ஒரு தாட் வந்து தான் இப்போ இதெல்லாம் இவ்வளோ இது இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம தமிழில் நிறைய பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை இன்னொரு சோர்ஸ் ஆஃப் இன்கம், எல்லாருக்குமே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் டெஃபினட்டாக இருக்கணும். அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஐடியா, ஒரு சின்ன ஐடியா கொடுத்துருக்கோம். ஓகே, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கணுன்ற ஒரு சின்ன ஸ்பார்க் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நிறைய பேர் இல்லைனாலும் கொஞ்சம் பேருக்காச்சும் அந்த ஸ்பார்க் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த மெயின் ரீசனுக்காக மட்டும்தான் உங்களுக்கு நான் வந்து அந்த ஒரு இன்டர்நெட் பர்சனாலிட்டியாக அதை சொன்ன மாதிரியாக இருக்கணும் நாளைக்கு யோசிச்சு பார்க்குறப்போ, அந்த ஒரு சின்ன ஐடியானால தான்
ப்ளஸ் எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணுவாங்க, அது மூலமா மணி ஜென்ரேட் பண்ணிக்குவாங்க. ஆனா மத்தவங்களுக்கு அதை ஷேர் பண்ணா மேபி அவங்களுக்கும் அதே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் அந்த மணி ஜென்ரேட் பண்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டியை கிரியேட் பண்ணலாம் இல்லையா. அந்த மாதிரி நான் யாரும் தமிழ்ல பார்க்கல. ஸோ இதுல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சேன். நான் பார்க்கலன்னு தான் சொன்னேன். உடனே காமெண்ட் செக்ஷன் வந்து உனக்கு தெரியுமா அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிலாம் சொல்லாதுங்க. நான் பார்த்த வரைக்கும் யாரும் அவ்வளோவா மணியை பற்றி அதிகமாக பேசி இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் அவ்வளோ டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மணியை பற்றி ஜென்ரலாகவே தமிழ்நாட்டில் அவ்வளோ பேச மாட்டாங்க. எனக்கு பேசுறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை, அதனால இந்த வீடியோ கிரியேட் பண்ணேன். இன்னும் நான் எக்ஸாக்டாக எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கூட உங்கள்கிட்ட காமிப்பேன். பட் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா கம்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நான் ஒரு நாள் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணேன், இந்த மாதிரி என்னோடய ஃபுட்டுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது அப்படின்னு. அந்த மந்தில் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, மேபி அந்த டைம் பீரியடில் நான் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்ருப்பேன் இல்லை அதிகமாக செலவு பண்ணியிருப்பேன் இருக்கும். உடனே ஆக்சுவலாக அந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கான ரீசனே நான் என்ன பண்ணுறேன், என்னோட டயட் என்ன, என்னோட எக்ஸ்பென்ஸ் என்னன்னு ஷேர் பண்ணுறது தான். ஆனால் பாதி கமெண்ட் செக்ஷனில் பாதி கமெண்ட்ஸ் வந்து எப்படின்னா நீ இவ்வளோ செலவு பண்ணுற, என்னோடய சேலரி எவ்வளோ தான், நீ சாப்பாடுக்கே இவ்வளோ, இந்த மாதிரி நிறைய கம்பேரிசன் வருதுன்ற ஒரே ரீசனால தான் நான் எக்ஸாக்டாக நம்பர்ஸ் கூட சொல்ல மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோலேருந்து ஏதாவது லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சி யூ, பை பை. டூ வரி, லவ், ராகுல்.